रावण दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं चक्रीनाद समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदाम्बुजे स्मरुक्ष्मव्यामो हतस्थितिधराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिंधोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलवते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिवलं प्रणमामि मूर्ध्ना भूतं करश्च महदाह्वयभक्तनादस्य भक्तिदारकुलशेखरयोगिवाहां भक्तान्धिरेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी षडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेङ्कुरुहूरेन्द्रुं अरुविनयवन्पुरुणरेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் மேலும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாறு மேலும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வாங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல்தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்ந்தலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர் கோன் யாழி நிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னா சமுனீந்திரவம் செய்திராடத்தேந்து தத்வேவித ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य पितम्बरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशतसङ्ख्यकभाष्यकारं तथानि नामानमहं प्रपद्ये சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த சர்வ பிரபந்தமான திருவாய்மொழியிலே இப்பொழுது ஆறாம் பத்திலே நாம் வியாக்கியானங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மூன்றாம் திருவாய்மொழி நல்குறவும் என்பதாக ஆரம்பிக்கிறது. செல்வம் மல்புகுடி திருவிண்ணகர் கண்டேனே என்பதாக திருவிண்ணகர் என்னும் திவ்ய தேசத்திலே எம்பெருமானை சேவித்து அனுபவித்த விதத்தை ஆழ்வார் நம்மாழ்வார் இங்கே சாதிக்கிறார். திருவிண்ணகர் என்பது உப்பையப்பன் கோயில் என்ற ஒரு திருநாமத்திலே இப்பொழுது மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனா ஸ்தலமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அங்கே எம்பெருமானை சேவித்தார் அப்படின்னா எம்பெருமான் ஆழ்வாருக்கு சேவையை கொடுத்தார் என்பதாக அர்த்தம். ஆழ்வார் திருவாய்மொழியிலே திவ்ய தேச அனுபவங்கள் ஒரு பக்கம் பார்த்தால் நாயிகா பாவத்திலே எம்பெருமானுடைய அனுபவங்கள், மற்றொரு பக்கம் பார்த்தால் சரணாகதி முதலான விஷயமாக எம்பெருமானுடைய பெருமைகளையும் சரணாகதியும் கிருஷ்ணாவதார லீலைகள் முதலானதையும் சொல்லும்படியாக இப்படியாக சில திருவாய்மொழிகள் இப்படி பலவிதமாக இருக்கு. இதெல்லாம் அப்படி கிட்டத்தட்ட நம்முடைய கண்ணாலே நாம் பார்த்தால் இறைந்து கிடைக்கிறா போலே திடீரென்று திவ்ய பிரபந்தத்தில், அதாவது இந்த திருவாய்மொழியிலே திடீரென்று திவ்ய தேச அனுபவம் வரும், திடீர்னு நாயிகா பாவம் வரும், இப்படி மாற்றி மாற்றி வரும். ஆனால் வியாக்கியானங்களில் இதுக்கு அழகாக சங்கதி சொல்லியிருக்கிறார்கள். சங்கதி அப்படின்னா முன் சொன்ன விஷயத்துக்கும் அடுத்து சொல்ல போகும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் வந்ததில்லை.
திருவாய் மொழியே அந்தாதியானபடினாலே முன் பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்குமே சம்பந்தம் உண்டு. பதத்தினாலே சம்பந்தங்கிற மாத்திரம் இல்ல, அர்த்தத்தினாலேயும் சம்பந்தம் உண்டு. எப்படி ஆனால் வேதாந்த சாஸ்திரங்களிலே அடுத்தடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு சங்கதி என்று சொல்வார்கள், சம்பந்தம் என்று சொல்வார்கள். சம்பந்தம் இல்லாமல் சொன்னால் அது அசம்பந்த பிரலாபம், சம்பந்தம் இல்லாமல் ஏதோ உளர்கிறார் அப்படின்னு ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பிரதான விஷயம், அந்த பிரதான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார், வரிசையாக சொல்லுகிறார் அப்படின்னு வரும். சங்கதி விசேஷேண விசிஷ்ட கிரமம் அப்படிங்கிற சிபாஷியத்தை சங்கதினாலே அப்படியே சேர்ந்து வரும், கோர்வையாக வரும். எப்படி திருவந்தாதி கோர்வையாக வருமோ, அதாவது அந்தாதியாக இருக்கிறபடினாலே அதே போல அர்த்தமும் கோர்வையாக வரும். அந்த அர்த்தத்தை நமக்கு சொல்வதற்கு தான் வியாக்கியானங்களை அருள் செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்பொழுது பார்த்தோமானால் இங்கே திருவிண்ணகர் எம்பெருமானை கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். என்ன ஆயிட்டு, போன திருவாய்மொழியிலே மின்னடை மடவார்கள் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் நாயிகா பாவத்திலே பிரணய கோபத்திலே இருப்பவராக எம்பெருமானோடு கோபத்திலே அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று இருந்தவராக நாம் பார்த்தோம். இப்பொழுது திருவண்ணகர் எம்பெருமானை அனுபவிக்கிற ஆழ்வார் அப்ப என்ன நடந்தது, அதுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சந்தேகம் சாமான்யமா நமக்கு வரும். முன்னாடியே போன திருவாய் மொழியிலே சொல்லும் போது அழகாக ஒரு விஷயம் சொன்னார், அதாவது எம்பெருமானோடு சேர மாட்டேன், எம்பெருமானை பார்க்க மாட்டேன், கண்ணனை பார்க்க மாட்டேன், கண்ணனோடு பேச மாட்டேன், கண்ணனோடு முகம் கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் இருந்த ஆழ்வார் கடைசியிலே ஒரு ரீதியிலே கண்ணனோடு பேசினார், பார்த்தார். கண்ணன் தன்னுடைய சௌந்தர்யாதிகளையும் தன்னுடைய காருண்ய வாத்சல்யாதி குணங்களையும் காண்பித்து அந்த நாயகியை தன் அகப்படுத்தினான், தன் வலையிலே உள்படுத்தினான் என்பதாவது அந்த ஒன்பதாவது பாசுரம் பத்தாவது பாசுரம் முதலே முடிக்கையிலே அழகாக தெரியல். கடைசியிலே நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே ஆயிர குலத்தில் பெண்கள் உன்னாலே கஷ்டம்தான் பட்டுருக்கோம் கண்ணா என்பதாக அழகான ஒரு வார்த்தையை சொல்லி ஆழ்வார் முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆக இப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பிரணய கோபம் அப்படிங்கிறது நிவர்த்தமாயிருக்கு. அதற்கடுத்து என்ன அப்படின்னா, கண்ணனுடன் பேசி கண்ணாயுமே என்னை விட்டு போகாதே, உன்னோடு விசேஷம் என்பதை என்னாலே சகிக்க முடியாமல் பிரிக்க முடியாமல் இருக்கு, அதாவது தாங்க முடியாமல் இருக்கு, உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியாது, இதைத்தானே விஜ்ஞாபனம் பண்ணணும். அப்ப அடுத்த திருவாய்மொழி அப்படி வந்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. ஆனா இந்த திருவாய்மொழியில வேற சொல்ற, திருவிண்ணகர் கண்டேனேங்கிறார், எம்பெருமானுடைய சகல ஐஸ்வர்யங்களை எல்லாம் பேசுகிறார் இங்கே. அத இப்போ எந்த விதமாக சேரும் அப்படின்னா, அதுக்கு அழகாக பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி எம்பெருமான் திறத்து படுவோமல்லோம் என்றிருந்த ஆழ்வார் தம்மோடைய சம்சேகிக்கைக்காக திருவிண்ணகரிலே எழுந்தருளின எம்பெருமானுடைய நிரவதிக சௌந்தர்யத்தாலும் சுசம்சேஷலாபாஜனிதான அவசாதத்தாலும் நிவர்த்த பிரணய கோபராய் அவனோடு சம்சேஷித்து தத்சம்சேஷஜனித நிரவதிக பிரீத்தியாலே சசம்பிரமமாக அந்த திருவிண்ணகரிலே தாமவனை கண்டு சம்சேஷித்தபடியையும் கீழ் பிரஸ்துதமான ஜெகத ஐஸ்வர்யத்தையும் அசேஷதோஷ பிரத்தினீகத்து சௌந்தர்யா ஜசங்கேய கல்யாண குணகணங்களையும் பேசுகிறார். வாஸ்தவம்தான் ஆழ்வார் முதல்ல அப்படிதான் எம்பெருமான் திறத்து படுவோமல்லோம் அப்படின்னு இருந்தார், அவனோட பேச மாட்டேன் அப்படின்னா இருந்தார். ஆனால் எம்பெருமான் தானே தன்னுடைய சௌந்தர்யாதிகளை பிரகாசம் செய்து இவளை தன் வலையிலே படுத்தினான் நாயகியை. அதனால கொஞ்சம் பிரணய கோபம் தீர்ந்த போது எம்பெருமான் அப்போது அழகான ஒரு சேவையை கொடுத்தான், அது திருவிநகர் எம்பெருமானுடைய சேவை. அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானாக ஆழ்வாருக்கு முன்னாடி வந்து சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் அங்கதானே இருந்தார், ஆழ்வார் திருநகர போகலை, அவர் இருந்தபோது எம்பெருமான் வந்து அந்த சேவையை கொடுத்தார்.
அதனாலே ஆழ்வாருக்கு பல மடங்கு பிரீத்தி அதிகமாகி விட்டது. முன்னாடி இருந்த பிரணய கோபங்கள் எல்லாம் விட்டு விட்டது. ரெண்டு விதத்தினாலே ஆழ்வாருடைய கோபம் தணிந்து விட்டதாம். ஒன்று என்ன அப்படிங்கிறதால், நிரவதிக சௌந்தரியத்தாலும் கண்ணனுடைய சௌந்தரியம் ஒரு பக்கம், அதை பார்த்தே ஆழ்வாருக்கு கோபம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ திருவிண்ணகர் எம்பெருமானுடைய சௌந்தரியம் முன்னாடி வந்து நிற்கும் போது அது நிரவதிக சௌந்தரியமாக இருக்கிறபடினாலே அதை பார்த்த மாத்திரத்திலேயே இவருடைய கோபங்கள் எல்லாம் மொத்தமே போய்விட்டது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஸ்வசம்ஸ்லேஷா லாபஜனிதமான அவசாதத்தாலும், அதாவது ஆழ்வாரை பிரிந்து இருக்கிறோமேனு எம்பெருமானுக்கு ஒரு வாட்டம் இருக்கான். அதையும் ஆழ்வார் கவனிக்கிறார். கண்ணன் எப்படியாக பலவிதமாக ஆழ்வாரை தம் வசப்படுத்துவதற்காக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சில வார்த்தைகள் எல்லாம் பேசி பொம்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கையில் உள்ள பொம்மையெல்லாம் பறித்து அந்த நாயகியை வளைத்து கொண்டு அவளை போக விட்டாமல் பண்ணி அவளுடைய சிற்றிலை அழித்து, அதாவது வரிசையாக ஒவ்வொரு பாசுரமாக பார்த்தோமானால் ஒரு அணுகுமுறை அப்படின்னு ஒன்று நமக்கு அழகாக அனுபவிக்கலாம். அணுகுமுறைனா அப்புறம் ஒரு பிரணய கோபத்தில் இருக்கக்கூடிய நாயகியை நாயகன் எப்படியாக அணுக வேண்டும் அப்படிங்கிறது இதை பார்த்தா அழகா தெரியும். இந்த அளவு பாடம் எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அந்த ரீதியிலே படாறுபாடு படுகிறான் கண்ணன். சரிதான், பிரணய கோபத்திருந்தா நீ கோபிச்சிருந்தா இவரும் பதிலுக்கு கோபிச்சிருந்த எக்கடி விட்டு போ என்று போனால் அதுக்கு பெயர் பிரணயம் இல்லை, அது வேற ஏதோ. ஆனால் இது பிரணயம், பிரீத்தி தான். ரெண்டு பேரும் கோபங்கிறது ஒரு வெளிப்பாடு தானே தவிர அந்த பிரீத்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த கோபங்கிறது கூட. முதலே சொன்னேன், ரோஷத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது பிரீத்தியினுடைய வெளிப்பாடு. அதனாலே அது எம்பெருமானுக்கு நன்னா தெரியுமானபடினாலே அவனும் அளவில்லாத பிரீத்தி உடையவனானபடினாலேயே அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், இந்த நாயகியை பிரிந்து தான் இருக்க முடியாது என்பதாக நினைக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட நாயகியை ஒருத்தி கிடைப்பாளானால், அதாவது எம்பெருமானை விட்டு பிரிந்து மிகுந்த துக்கத்திலே இருக்கக்கூடிய நாயகி ஒரு நாயகனுக்கு கிடைப்பான் ஆனால் அப்ப அவனுக்கு வேற என்ன வேணும்? அந்த நாயகியை விட்டு பிரிந்து அவனால் இருக்க முடியாது. அப்போ சீதா பிராட்டி சொல்லுகிறார், ஊர்த்வம் மாசாது ந ஜீவேயம், ஒரு மாசத்துக்கு மேல் என்னால் ஜீவிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஆஞ்சநேயர் கிட்ட புள்ளி அனுப்புறார். அப்ப ஆஞ்சநேயர் அது போய் அப்படியே பெருமாள் கிட்ட போய் சொல்றார். பிராட்டி சொன்னார், ஊர்த்வம் மாசாது ந ஜீவேயம்னு. இப்போ பெருமாள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, க்ஷணம் அபி, ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிந்து என்னாலே இருக்க முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா பிராட்டியினுடைய எண்ணம் இப்படி இருந்தால் பெருமாளுடைய எண்ணம் இனி ஒரு க்ஷணம் கூட நம்மளாலே விளம்பிக்க முடியாது, உடனடியாக சேனையை திரட்டி கொண்டு போய் நாம் யுத்தம் பண்ணி பிராட்டியை கை கொள்ள வேண்டும் என்பதாக பெருமாள் நினைக்கிறார் இல்லையா. அந்த ரீதியில இங்கே எம்பெருமானுக்கு அப்படி இவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை காட்டிலும் பல மடங்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவன். அதனால அதையும் ஆழ்வார், அந்த நாயகியானவர், பரமபுத்த நாயகியானவர் அதையும் கவனித்துக் கொண்டபடினாலேயே நிவர்த்த பிரணய கோபராய், பிரணய கோபங்கள் எல்லாம் விட்டு விட்டது. அப்போ அந்த சம்பத்திலே பார்த்தானா அந்த திருவிநகர்ல எம்பெருமான் இருக்கான். அப்போ அந்த எம்பெருமானை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு இப்ப என்ன கேட்டா, சம்ஸ்லேஷம், எம்பெருமானோடு சேர்ந்தாச்சு. இப்போ அவனை பார்த்த உடனே உடனே அவனோடு சேர்ந்ததுனாலே வரக்கூடிய ஒரு பரம ஆனந்தம் இந்த எம்பெருமானை சேவிக்கும் போது அப்போது நேர வரபடியினாலே, தாம் அவனை கண்டு சம்ஸ்லேஷித்தபடியையும், அந்த எம்பெருமான் திருவிநகர் எம்பெருமானோடு கூட தான் சேர்ந்து இருந்த ஒரு பிரகாரத்தை இப்பொழுது இங்கே சொல்ல போகிறார். எம்பெருமானே நான் எப்படி சேவித்தேன், எப்படி சேவித்தேன் என்பதெல்லாம் சொல்ல போறார். செல்வம் வல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே அப்படின்னார். அப்படி எம்பெருமானை தான் கண்டு அனுபவித்த பிரகாரங்களை இப்பொழுது சொல்ல போறார். அது மட்டுமல்ல, கீழ்பிரஸ்துதமான ஜெகத ஐஸ்வர்யத்தையும் அசேஷதோஷ பிரத்யநீகத்துவ சௌந்தர்யாதி அசங்கேய கல்யாண குணகணங்களையும், முன்னாடி சொன்ன விஷயம் ஜெகத் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒண்ணு முன்னாடி சொல்லியிருக்கார். அதாவது ஆயர்குல பெண்ணாக இருந்து ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் பாடினாலும் இவன் சர்வேஸ்வரன், உலகத்தை எல்லாம் படைத்தவன் என்பதாக பல பாசுரங்களிலே சொன்னார். ஆழ்நிலை வளர்ந்த பெருமையை சொன்னார். பிணங்கி யாவையும் யாவரும் பிழையாமல் வேதித்தும் வேதியாதது ஓர் கணக்கில் கீர்த்தி வெள்ள கதிர்ஞான மூர்த்தியாய் அப்படின்னு சொல்லும் போது, மூர்த்தினான்னு சொல்லும் போது எத்தனை அழகாக வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் சொன்னார்
என்று பார்த்தோம். லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்து ஆனால் தான் ஒரு விகாரமும் இல்லாமல் அளவில்லாத ஒரு கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா, எம்பெருமான் உலகத்தை படைத்து உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு பிரகாரத்தை எல்லாம் பேசினபடினாலே அப்படிப்பட்ட ஜெகத் ஐஸ்வர்யம் அதையும் சொல்ல போறேன். எம்பெருமான் இங்க இருக்கிறானே, ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், உலகத்துக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவன், உலகத்திலே ஒவ்வொரு பதார்த்தத்தையுமே தான் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் என்பதாக அழகாக அந்த ஜெகதைஸ்வரியத்தையும் பேச போகிறார். அந்த எம்பெருமானுடைய சௌந்தர்யாதி கல்யாண குணங்கள் என்ன இருக்கும், அத்தியாவதாரத்திலே அதை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அந்த கல்யாண குணங்கள் என்ன இருக்கும் அதெல்லாமும் எல்லாவற்றையும் பேச போகிறார். இப்போது கீழ் பிரஸ்துதமான ஜெகதைஸ்வரியத்தையும் அசேஷதோஷ பிரத்தனீகத்துவ சௌந்தர்யாதி அசங்கேய கல்யாண குணங்களையும் பேசுகிறார். இது எல்லாத்தையும் இங்க சொல்ல போறார். எம்பெருமானுக்கு ரெண்டு உபய லிங்கம் என்பதாக சொல்லுகிறார். அங்கே சூத்திரத்திலே ரெண்டு அடையாளம், முக்கியமான அடையாளம், ஒன்னு கேய பிரத்தனீகத்துவம், அதாவது தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன், இன்னொன்னு கல்யாண குணாகரத்துவம், கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தோஷங்கள்ங்கிறது துணி கூட கிடையாது, தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு கிடையாதுன்னா வராதுன்னு அர்த்தம் இல்லை, தோஷங்கள் வரத்துக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது, நேர் எதிர் சுபாவமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். இரண்டாவது கல்யாண குணங்கள் நிறைய நிரம்பி இருக்கக்கூடியவன், அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டும் எம்பெருமானுக்கு உபயலிங்கம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி நம்ம பெரியவர்களுக்கு உபய வேதாந்தம் அப்படின்னு சொல்றாங்க, உபய வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறார். ரெண்டாவது ஸ்ரீமத் தர்மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னா, உபய வேதாந்தம்னா சம்ஸ்கிருத வேதாந்தம், தமிழ் வேதாந்தம். சம்ஸ்கிருத வேதாந்தம் அப்படிங்கிறது உபனிஷத் பகவத்கீதா முதலானது எல்லாம், தமிழ் வேதாந்தம் அப்படிங்கிறது ஆழ்வார் பாதகங்கள், தேசிகின் பாதகங்கள் இதெல்லாம். இந்த உபய வேதாந்தம்னா ரெண்டுலையும் ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் தான் உபய வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிறது. அது நம்ம ஆச்சாரியாருக்கு மாத்திரம்தான் உண்டு, வேற சம்பிரதாயத்துக்கு இந்த உபய வேதாந்தாச்சாரியங்கிறது வராது. வேறுனா அவர்கள் வேதாந்தாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனா உண்மையில அது கூட சொல்ல முடியாது என்பதாக ஒரு தாற்பயம் இருக்கு. அப்படியாக உபய வேதாந்தாச்சாரியன்னு சொல்ற மாதிரி பெருமாளுக்கு என்னன்னு கேட்டான்னா, உபயலிங்கான அவனுக்கு பெயரே சொல்றாருங்க, ரெண்டு அடையாளம் உடையவன், தோஷங்களே கிடையாது, கல்யாண குணங்கள் பூர்ணமாக நிரம்பினவன் அப்படின்னு. அந்த அடையாளங்களோடு கூட திருவண்ணூர்ல சேவை சாதிக்கிறானான் எம்பெருமான். எம்பெருமானை பார்த்தா தெரியுது, அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய ஜெகத் ஐஸ்வர்யத்தை பார்த்தாலுமே தோஷங்கள் கிடையாது, கல்யாண குணங்கள் நிரம்பியவன் அப்படிங்கிறதும் இதுல தெரியறதான். அதனால அதையெல்லாம் சேர்த்து வைத்து எம்பெருமானை இங்கே அனுபவித்த பிரகாரத்தை நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறார் இந்த நல்புறவும் என்பதாக. அது மட்டுமல்லாமல் இங்க பாசுரத்துல இந்த பத்து பாட்டுல அழகா ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. என்ன கேட்டா, பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு வரப்போறது. பாசுரத்தை பார்க்கும்போது தெரியும், நல்குறவும் செல்வம், நரகமும் சுவர்க்கவுமாய். ஒரு உதாரணம் சொல்றேன், நரகமும் சுவர்க்கவுமாய் அப்படிங்கிற, நரகமாகவும் எம்பெருமான் இருக்கான், சுவர்க்கமாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நரகமாக இருக்கானா நரகத்தை ஆள்பவனாகவும் எம்பெருமான் இருக்கான், சொர்க்கத்தை ஆள்பவனாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். ஆக பரஸ்பர விருத்தம், நரகம் சுவர்க்கம், விடமும் அமுதமும் வாய், விஷமாகவும் எம்பெருமான் இருக்கான், அமிர்தமாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்ற. எம்பெருமான் சர்வேஸ்வரன், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் அப்படிங்கிறது இப்படி சொன்னாதான் நல்லா புரியுமா. அதனால இந்த பத்து பாசுரத்திலுமே ஆழ்வார் இப்படிதான் சொல்லப்படுற, பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் சொல்லி 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 எல்லா பாட்டிலையுமே அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், அதற்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதற்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். இது எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பூர்ணமாக புரிந்து கொள்ளணும்னா இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். நாம தெருவல் லோகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆளுகிறான்ங்கிறது இருக்கட்டும், விடமும் அமுதமுமாய் அப்படின்னு இருக்க, விஷமாகவும் எம்பெருமான் இருக்கான், அமிர்தமாகவும் எம்பெருமான் இருக்கான். இது பார்க்கலாம் நமக்கு. விஷம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வீரியமுள்ள ஒரு வஸ்து, சாதாரணமானது கிடையாது. ஒரு ஒரு டிராப் விஷம் உள்ள போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எது என்ன கதி, அந்த மாதிரி ஒரு டிராப் விஷம் உள்ள போச்சுன்னா மிருகங்கள் கதியோ பறவைகள் கதியோ அதுக்கெல்லாம் கதி என்ன கதி. அப்போ விஷத்துக்கு இத்தனை வீரியம் இருக்கு, ஒரு துளி விஷம் சின்னது அது கலந்தா கூட போதும்,
அத்தனை வீரியம் அந்த விஷத்துக்கு இருக்குன்னா அந்த பெருமையை விஷத்துக்கு கொடுத்து கொண்டு அதை நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமான் தானே விஷத்துக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். எதுக்கு எந்தெந்த சக்தியோ எல்லாம் எம்பெருமான் தானே கொடுத்துருக்கான். அதுல பாருங்களேன் விஷம்ங்கிறது எப்படி ஆச்சரியமா இருக்கு. லோகத்துல விஷம்னே ஒண்ணு இல்லாம இருந்தா மனுஷன் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆனால் நமக்கு எல்லாம் பயமுறுத்துறா மாதிரி அப்படி விஷம்னு ஒண்ணு விஷ ஜந்துக்கள் நிறைய இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதே எம்பெருமான் தான் அமிர்தமும் ஏற்பாடு பண்ணியிருக்கும். அமிர்தம் அப்படின்னா விஷமா விஷம் இருந்தா கூட ஒண்ணும் ஆகாது புழைச்சுடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி மிருத சஞ்சீவினு சொல்ற மாதிரி இறந்து போனவர்களோடு கூட பிழைக்க வைக்கும்படியாக ஒரு விசேஷமான திரவியம் அது அமிர்தம்னு தேவலோகத்துல இருக்கு. பூலோகத்துல கிடையாது இது. விஷம் மாத்திரம் பூலோகத்துல இருக்கு ஆனா அமிர்தம் அங்க இருக்கான். இதை பத்தி நம்ம புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய அமிர்தங்களை பத்தி. அப்போ அப்படி அமிர்தம் அதனாலதான் அமிர்தம்னு பேர். மிருதம்னா மரணம் அர்த்தம். மரணம் கிடையாது, மரணம் இல்லாத பண்ணக்கூடியது. தேவர்கள்லாம் அமிர்தத்தை சாட்டு ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்காங்க, இல்லாட்டா சட்டன் மரணம் வந்துருவான் அவர்களுக்கு. அப்போ நேர் எதிராக ஒரு பக்கம் விஷம் உடனே மரணத்தை கொடுக்கக்கூடியது, இன்னொரு பக்கம் அமிர்தம் மரணத்தை நீட்டி வைத்து எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் மரணம் இல்லாமல் பண்ணக்கூடியது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு சக்தி. விஷத்துக்காகட்டும் அமிர்தத்துக்காகட்டும் இந்த ரெண்டுமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா லோகம் முழுக்க எம்பெருமான் எப்படி நிர்வாகம் பண்றாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதே மாதிரிதான் ஐயா ஏகப்பட்ட உதாரணம் சொல்ல போறேன். இப்ப வந்து பரஸ்பர விருத்தங்களான பத்துக்களை எல்லாம் எடுத்து இதையே எம்பெருமான் நிர்வாகம் பண்றான் அப்படின்னு சொல்றபடினால இந்த திருவாயின் வயதுல பரம சாரமா எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு குணம் அது இங்கே தெரிகிறது அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பரஸ்பர விருத்தமான விஷயத்தை இங்கே விசேஷமாக சொல்றார் அப்படிங்கிறது பிள்ளான் சீசுத்தின் முதல் பாட்டுல இல்லை, ஆனால் இரண்டாவது பாசுரத்துல இருக்கு. அது அந்யோன்ய விருத்த வஸ்து அந்தராத்மம் பூதனாய் அப்படின்னு சாதிக்கிறார். இரண்டாவது பாசுரத்துல பரஸ்பர விருத்தமான வஸ்துகளுக்கெல்லாம் அந்தர்யாத்மா அந்தராத்மாவாக பெருமான் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னு கேட்டா இதுதான் இந்த திருவாய்மொழிக்கு தாற்பயம்னா இந்த பிள்ளான் சொல்ல காணுமே, முதல் பாட்டுல சொல்ல காணுமே, அதனால பிள்ளானுக்கு இந்த தாற்பயம் கிடையாது என்பதாக சில பேர் நினைக்கக்கூடும். அது கிடையாதுங்கிறதுக்காக சாக்ஷா சுவாமி அதை சாதிக்கிறார். மேல் பாட்டின் வியாக்கியானத்திலே அப்படி சொல்ல புகுகிறார் அப்படிங்கிற பரஸ்பர விருத்தமான இது இருக்கொல்லியோ. இப்போ வந்து விவித அப்படின்னு முதல் பாட்டுல இருக்கு. விவித பதார்த்த அந்தராத்ம பூதனாய் விவிதன பலவித அப்படின்னு அர்த்தம். பலவிதமான விருத்தமான விதம் விவிதன்னு ஒரு பதம் இருக்கு அந்த இதுலயும் முதல் பாட்டு வியாக்கியானத்திலையும் பிள்ளானுடைய வியாக்கியானத்துல விவித பதார்த்த அந்தராத்மன் அப்படின்னு சொல்ற விவிதம்னா பலவிதம் பொதுவா அர்த்தம். உள்ள பூஞ்ச அர்த்தம் பார்த்தோம்னா விவிதன வீண விருத்தன் அர்த்தம் விருத்த விதமான நேர் எதிரான அப்படின்னு அர்த்தமும் கிடைக்கும். அதனால அந்த அர்த்தத்தை சாட்சா சுவாமி சாதிச்சுட்டும் பரஸ்பர விருத்தங்களான அப்படின்னு அர்த்தம் சாதிச்சுட்டு மேல் பாட்டின் வியாக்கியானத்துல அதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். இத்தால் பரஸ்பர விருத்தங்களான பதார்த்தங்களை தனக்கு விபூதியாக கடிப்பித்து கொண்டு நிற்கையாகிற அகரித கடகத்வம் என்கிற பகவத்குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம். இத்தால் இத்திருவாய்மொழிக்கு ஒரு சங்கதி விசேஷமும் சூசிதம் அப்படின்றார். இதனால என்ன தெரியாதுன்னா அகரித கடகன் எம்பெருமான் சேராததை கூட சேர்க்க வைக்க முடிந்தவன். அதனால லோகத்துல இத்தனை வச்சு நிர்வாகம் பண்றானே தீவை குண்ட லோகத்திலேயே பார்த்தா கூட கருத்மான் ஆதிசேஷன் இவா ரெண்டு பேரையும் வச்சு நிர்வாகம் பண்றான் எம்பெருமான். இந்த ரெண்டு ஜாதிக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, பகையாது. ஆனா கூட டிவி கொண்ட உலகத்துல பகைங்கிற பேச்சு கிடையாது. ஆனா எத்தனை அழகா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துலயே இருந்துருக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப அந்தரங்கமானவர்கள். வருத்மான் ஆதிசேஷன் ரெண்டு பேரும் பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணக்கூடியவர். ஆதிசேஷனானா கேட்கவே வேண்டாம். நிவாச செய்யா ஆசன பாதுகா அம்சுக உபதான வருஷா பாகுதின்னு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் திருவடியாம் நின்கடல் என்றும் புடையாம் மெனுவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கார்கள் இத்தனை கைங்கரியம் பண்றார். கர்ப்பானும் ஒன்றும் குறவு இல்லை. தாசாக சகா வாகனம் ஆசனம் கஜக எஸ்தே விதானம் கஜனம் திரையீமயா அப்படின்னு அவரும் பல விதமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார்.
कूर्मान पारवे उग्रमान पारवे अरत्मा उग्रमान पारवे पट्टा यारू जीविक सर्पमा यानया यार जी अलिष्ठ महाबलिष्ठ कल्पे कल्पे मति अड़के अड़कान आदिशेषन कगवानेलोक अदाह आदिशेषन पड़के आदिशेषन आसन आदिशेषन पड़के गरुत्मान वाहन रेडवर्मी आसनम वाहनम वेदात्मा अभी आसनम पदमार आसन पदते यानों आदिशेषन सेतुकणुमा इले गरुत्मानु सेतुकणुमा नडुले यार आसनम अब अख्यान अलग इत रेडल सेतुकणुमा नोटे आसनम दीवी को लोक परमपदन आगे वीटल तिरकोल आदिशेषन आसन अब अंदमि गरत्मान आसनम अब तपल दास सखा वाहन आसनम ध्वज अब गरत्मान आसन रेमचिक अब इनमें रेमान इन कभी वर पद रेम उपयोगपो अनाले वे रेम विशेष कईं पल कईं कईं विषयते अलग अब नित्य सूर्य निर्वाह पड़कूमानवन परस्पर विरद्धान जंतु अंग अलग कईं ईड़को निर्वाह पड़ो अदारी लोक इंवटी निर्वाह पड़कूमान अब नरक निर्वाह पड़ा स्वर्ग निर्वाह पड़ा अब सामर्थ्यम कटा नरक निर्वाह उत्तर स्वर्ग निर्वाह स्वर्ग निर्वाह इंद्रन नरक निर्वाह लोक सामर्थ्यम अभी आना एपड़ी निर्वाह पड़ा एल अंतरिया स्वर्ग नरक विषम अमृत எல்லாத்துக்குமே அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியமாக நிர்வாகம் பண்றான் அப்படிங்கிற ரீதியிலே இங்க வந்து அகடித கடகத்வம் தேராததே எல்லாம் கூட சேர்த்து வைக்கக்கூடிய என்ன எல்லாமே எம்பெருமானா இருக்கிறபடினாலே அப்படின்னு ஒரு இது ஒரு கல்யாண குணம் எம்பெருமானுடைய கல்யாண குணம் இங்கே தெரிகிறது அப்படின்னா स्वामी देशिकन इंतपर्य रत्नावलोमान अगड़ गड़कत्व अभी गुणमान अलग सा परस्पर विरुद्ध पदार्थ तन विभूत गड़पिक अगड़ गड़कत्म भगवद गुणम इतवि की प्रतिपा लोकतर इन नूर विषयते
கையாள முடியாது இங்க அப்படி இல்லன்னு அதனால ஒரு சங்கீதி விசேஷமும் சூசிதம் அப்படினார் இதனால ஒரு சங்கீதி வேற கிடைக்கறதாம் சங்கீதினா போன போன திருவாயுமிக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று தெரியுது எப்படி அப்படிங்க கேட்டானா போன திருவாயுமில என்ன அப்படிங்க கேட்டனா விமுகராயிருந்த தம்மை அபிமுகராம்படி இந்த விருதகடன பிரசங்கத்தாலே அப்படிங்க அகடித கடகத்த பிரகாரங்களை எல்லாம் இத்திருவாயுமிலே அனுபவிக்கிறார் பெருமானோடு கண்ணனோடு பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் இங்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவரை நாயிகா பாவத்தில் பிரணய கோபத்தோடு இருந்தவரை அப்படியே மாற்றி எம்பெருமான் கிட்ட அத்தியந்தம் ஈடுபாடு உள்ளவராக அந்த அளவில்லாத பிரணயம் உடையவராக மாற்றினவன் எம்பெருமான் அப்போ முகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றவர் இப்ப முகம் திருப்ப மாட்டேன் கண்ணனை விட்டு வேறு விஷயத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்படியா பண்ணிட்டாரு இல்லையா இதுதான் எம்பெருமானுடைய அகடித கடகத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இப்ப இங்க சிவாயமையில சொல்ற உதாரணங்கள்லாம் இருக்கட்டும் முன்னாடி சொன்ன உதாரணம் இருக்கும் இல்லையோ அதுவே ஆச்சரியமான உதாரணம் அப்படிங்கிற போன எடுத்து பார்த்தோம்னா ஏன்னா ஆழ்வாரும் இப்ப எம்பெருமானை அனுபவித்து அத்தியந்த சந்தோஷத்தோடு கூட பாசனங்களை எல்லாம் பாடுகிறார் அப்படின்னு இருக்கிறபடினால போன பாட்டுல எப்படி இருந்தா போன திருவாயுமொழி எப்படி இருந்தா இந்த திருவாயுமொழி எப்படி இருக்க அப்போ சேரமாட்டேன்னு சொன்னவரையும் சேர வச்சுட்டான் இல்லையா எம்பெருமான் பேச மாட்டேன்னு சொன்னவரையும் அவருடைய கல்யாண குணங்களை வாயோயாத பேசும்படி பேசி பேசி அனுபவிக்கும்படி எம்பெருமான் பண்ணியிருக்கான் இல்லையா அதனால அகடித கடகம் பிராக கிருஷ்ணம் சசாரிஹி அப்படிங்கிற பரமசாரமாக எடுக்கணும்னா அகடித கடகம் இந்த எம்பெருமான் விருத்தமான பல வஸ்துவை தான் நிர்வாகனாக இருக்கிறபடினாலே அகடித கடகனாக எம்பெருமானே இங்கே சசாரி சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்வார் அப்படிங்கிற இங்க சுவாமி தேசிகன் சொல்லும்போது எப்பவுமே சாரமான விஷயத்தை எடுக்கணும் இல்லையா ஒவ்வொரு பாட்டிலையும் சாரத்தை எடுக்கணும் மொத்தமாக ஒரு சாரத்தை எடுக்கணும் இது பார்க்கும்போது அகடித கடகம் அப்படிங்கிறது மொத்தமாக எடுத்த அழகான சாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்ம போனதான பார்க்கறதுக்கு சுவாமி தேசிகன் சாய்த்த அழகான விஷயம் பார்த்தோம் மோக்ஷ்வரிசேச்சையாச்ச ஸ்வயம் அபிசரதீத்தியாக கிருஷ்ணம் சடாரிகி அப்படின்னு அதாவது மேலோட்டமாக பார்த்தோமானால் நாயிகா பாவம் அதுல எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலை ஆனால் அதே சமயம் பிரணய கோபம் எல்லாத்தையும் நாம பார்த்தோம் ஆனா கண்ணன் வந்து நெருங்கி 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 கிட்ட வந்து தன் மலைக்குள்ளே அவளை அகப்படுத்தினான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் கடைசியா சுவாமி தேசிகன் கடைசி இவர்களை அருளி செய்வது மோக்ஷ பரிசேச்சையாக மோக்ஷத்தை கொடுக்கணுங்கிற இச்சையினாலே அப்படின்னு பார்த்தோம் அதாவது பத்தாவது பாசுரத்திலே இன்று ஆயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஆயர் குலத்தை எல்லாம் வீடுய தோன்றிய ஆயர் குலத்தை உயிர்ந்து போகும்படி தோன்றிய கருமாணிக்க சுடர் அப்படின்னு சாதாரணமாக அர்த்தம் இருக்கு ஆனால் வீடுனா மோட்சம்னு ஒரு அர்த்தம் வச்சுண்டு ஆயர் குலத்துக்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தோன்றியன அவதாரம் பண்ணின கருமாணிக்க சுடர் அப்படின்னு வச்சுட்டு சுவாமி தேசிகன் மோக்ஷ்வரிசேச்சியான்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அந்த மோட்சத்தை கொடுப்பான்ங்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க அப்ப தேசிகன் சொன்ன ஒவ்வொரு கேதுமே ரொம்ப அழகா வரும் இதுல அதாவது பிரணய கழகங்கிறதெல்லாம் இருக்கட்டும் உள்ள அர்த்தம் வச்சுப்போம் எம்பெருமான் என்ன பண்றான்னா தீவர்கள் வந்து ஒரு விஷயத்துல எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் மோட்சம் இப்ப வேண்டாம் தானே சொல்றோம் நம்ம இப்ப வேண்டாம் எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருந்தா கூட அந்த மோட்சத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் எப்படியாவது நம்மை தன் வசப்படுத்துகிறான் ஒரு பிரணய கோபத்திலே நாயிகையானவன் எப்படி முகம் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்காளோ அந்த மாதிரி தீவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம் நான் மோட்சத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு இப்படி முகம் திருப்பிட்டு இருக்கும்போது கண்ணன் மெதுவாக வந்து 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 அவர்களை திருப்பி தன் வசப்படுத்திக் கொள்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு இருக்கு இதுல அதனாலதான் மோக்ஷ்வரிசேச்சியான்னு சொல்றாரு அதனால அது அதுவும் எல்லா விஷயத்துமே அதுல சேரும் இதெல்லாம் இதெல்லாம் விஸ்தாரமா அழகா சொல்லணும் ஒன்னு ஒண்ணும் பூர்ணத்வாக்கு அப்படின்னு ஆரம்பம் எம்பெருமான் பூர்ண நாடப்படுவினாலே அப்படின்னு அப்ப இத பரமசாமா சுவாமி எடுக்கிறார் இது வந்து நல்ல பெரிய ஆச்சாரியர்கள் விஷயத்தெல்லாம் நல்லா நமக்கெல்லாம் தெரியும் ஆச்சாரியர்கள்லாம் வந்து மோட்சத்துக்கு போகணும்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தா கூட அதான் இது பிரணய கோபம் மாதிரிதான் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும் ஆசை இருந்தா கூட இங்கே தெரிஞ்சேற்றி இழுக்குற்றன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி வைகுண்டவா சேபி நமே விளையாடுறான் தேசிகனே சொன்னார் இல்லையா எனக்கு வைகுண்டம்லாம் ஒன்று கொடுத்துறாதே எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சுவாமி தேசிகன் சொன்னார் சுவாமி நம்மாழ்வார் சொன்னார் சுவாமி திருமங்கி ஆழ்வார் சொல்றார் இப்படி இவர்கள்லாம் சொல்றா இல்லையா
பராசர் பட்டர் சொல்றார், இப்ப இவர்கள்லாம் மோட்சம் வேண்டாம், இங்கேயே சந்தோஷமா இருக்கு, நான் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் குடுத்துற போறேன் அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவாள் கூட எம்பெருமானது மெதுவாக எந்த உபாயங்கள்னாலே அவளை தன் வசப்படுத்தி அவர்களை தேவியோட உலகத்துக்கு கூட்டணு போறதுக்காக எம்பெருமான் தயாரா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்படி வேதாந்தபரமாக மோட்சேச்சான்னு சொன்னா, ஆனா ஆழ்வார் என்ன பண்றதா நாயிகா பாவத்துல சொல்றார். அப்ப சுவாமி தேசிகனுக்கு ஸ்லோகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது பார்த்தோம்னா, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா பூர்ணத்வாது அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அதுல நாயிகா பாவங்கிறது தெரியல. கடைசியில மோட்சேச்சான்னு பார்த்தா சுவாபதேசம் மாதிரி உள்ளர்த்தம் தான் தெரியுது. பூர்ணத்வா கோபநாரீஜன சுலபதையா லோலநாதம் புராசேகே நிக்ரோதாக்ரே சயத்வாது அப்படின்னு சமுத்திரத்தை கடைந்தபடையினாலேயும் அப்புறம் ஆளுநிலை கண்ணனாக இருந்தபடினாலையும் ஸ்ரீ மகிவல்லபத்வாது அப்படின்னு பிராட்டிக்கு வல்லபனாக இருந்தபடினாலும் நிர்தோஷ உத்துங்க பாவாது இப்படிலாம் சொல்றது பார்த்தானா, எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பதற்கு சன்னத்தனாக தயாராக வந்து ஜீவர்களை தன் வசப்படுத்துகிறான் அர்த்தம் தான் கிடைக்கும். ஆனா இந்த சுவாமி தேசியம் என்ன பண்றார், கடைசியில ஒரு அழகான ஒரு பதம் சாதிக்கிறார், மோட்சஸ்பரசேச்சையாச்சம் அபிசரதி அப்படின்னு. ஸ்வயம் அபிசரதி இத்யாஹ கிருஷ்ணம் சடாரிஹி, கிருஷ்ணம்னு ஒரு பதத்தை போட்டு ஸ்வயம் அபிசரதி, எம்பெருமான் தானே வருகிறான் அந்த மோட்சத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணுகி 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 அந்த மோட்சத்தை கொடுத்துகிறான். இந்த ஸ்வயம் அபிசரதிங்கிறதுக்குள்ளயோ ஒரு நாயகனானவன் நாயகியிடம் எப்படி அபிசாரம் செய்யணும், சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு அபிசரணம் என்பதாக பெயர், அதாவது அலங்கார சாஸ்திரத்திலே சாகித்ய சாஸ்திரத்திலே இந்த விஷயம் இருக்கு. நாயகியை தேடி நாயகன் போவதோ இல்ல நாயகனை தேடி நாயகியை போவதுக்கோ அதுக்கு அபிசரணம் அப்படின்னு பெயர், இல்ல அபிசாரகா அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் இருக்கும் இடம் தேடி, அவர்கள் இருக்கிற இடம் போய், அங்கே போய் மெதுவாக அவர்களுடைய பிரணய கோபத்தை எல்லாம் தீர்த்து பிறகு மெதுவாக அவளை அவளையோ அவனையோ தன் வசப்படுத்தி இரண்டு பேருமாக சேர்ந்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அவ்வளவு தூரம் வரைக்கும் உண்டு இந்த அபிசராகா அப்படிங்கிறதுக்கு. இது பார்த்தானா மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் வரான்னு சொல்லாமல் எம்பெருமான் அபிசரணம் பண்ணுகிறான் அப்படின்னு இந்த அலங்கார சாஸ்திரத்திலே சொன்ன அந்த பதத்தை அழகா கொண்டு வந்து போட்டபடினால அந்த நாயிகா பாவத்தையும் கொண்டு வந்து கூட்டிட்டார் சுவாமி. இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வேகமாக தெரிந்து வந்து மோட்சேச்சான்னு சொல்லும்போது வேதாந்தத்தை மாத்திரம் அழகா கொண்டு வரேன்னா கடைசியில் அபிசரத்தின் பதத்தை போட்டு பிராக கிருஷ்ணம் சடாரிகி அப்படிங்கிறபடினால இந்த நாயிகா பாவம் மொத்தத்தையும் இப்போ அபிசரத்தின்னு வச்சு பார்த்து மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி அர்த்தம் செய்யணும் பார்த்தா அழகா புரியும் எல்லாத்தையும். அப்படியாக சாரத்தை சாதிக்கிற இங்க ஜெமினோபுரிஷ தாத்பரிய ரத்னாவளியிலே இங்கே அகடித கடகனாக இங்கே எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னார். இதனாலே போனதுக்கும் இதுக்கும் ஒரு சங்கதி கூட தெரிகிறது, எப்படியானால் சேர மாட்டேன் பார்க்க மாட்டேன் இருந்தவரை பார்க்க வைத்தானோ எம்பெருமான், அதனாலேயே அகடித கடகன். நிறைய பேர் எம்பெருமானுடன் நான் சேர மாட்டேன் அப்படின்னா கூடாரம் இன்னும் தீர்க்கும் இந்த சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றவாள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களே தான் எம்பெருமான் தானே தன் வசப்படுத்திக்கிறான், இல்லாட்டா சம்சாரத்துல அநேக சேத்தனர்கள்லாம் அப்படியே இருந்திருப்பான். எம்பெருமான் அப்படியே இருந்தா வச்சுக்கோங்க, இவாளும் இப்படியே இருந்திருப்பான். எம்பெருமான் அப்படியே இல்லாமல் இவர்களை தான் தன் வசப்படுத்துவதற்காக எத்தனை அவதாரங்கள் எல்லாம் பண்ணி எத்தனை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணவே தானே அவர்கள் எல்லாம் வந்து எம்பெருமானை புரிந்து கொண்டு சரணாகதி எல்லாம் பண்ணி உயிர்ந்து போகிறார்கள். பாதுகாக்க சுவாமி தேசிய சாதிக்கிற இல்லைதான் நான் அப்படியே விட்டுருப்பேன், நீ அப்படியே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியே கெட்டு போயிருக்கேன். ஏதோ நீ நடுவுல வந்து ஒரு பெரிய தடையாட்டம் வந்திருக்க, அதாவது கர்ம யாத்திரான்னு சொல்ற இல்லையோ, கர்ம யாத்திரா அப்படின்னா அடுத்தடுத்த கர்மங்கள் செய்து செய்து அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து அடுத்தடுத்த கர்மம் செய்து அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்போது நடுவுல பகவானுடைய தயைங்கிறது ஒரு தடையா வருதான். இந்த யாத்திரை வந்து தன் வயிற்று கூட்டு போயிரு, இப்பயே ஒரு பிரவாகம் ஒண்ணு வேகமா பிரவாகம் ஜலம் கொட்டின்னு வச்சுக்கோங்க, அதை நடுவுல மண்ணெல்லாம் வெட்டி அந்த பிரவாகத்தை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி வயல் பக்கம் கொண்டு போவான். கிராமங்களில் பார்த்தா தெரியும் என் வயலுக்கு வரட்டும். அந்த மாதிரியாக இந்த கர்ம யாத்திரையில சம்சாரத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவனை மெதுவாக பகவான் வந்து தன் தயை மூலமாக தன் பக்கம் கூட்டுகிறான். அந்த மாதிரி ரீதியில ஸ்வயம் அபிசரிச்சு அஞ்சுன்னா அந்த ரீதியில இப்போ வந்து அகடித கடகனாக எம்பெருமான் தன்னுடைய திருவடியிலே நம்முடைய
பாபங்களெல்லாம் ஒழித்து நம்மை சேர்த்து கொள்கிறான் அப்படிங்கிற விஷயம் இங்கே இப்போ நாம பார்க்கலாம் மூன்றாம் திருவாயை பார்க்கணும் திருவிண்ணகர் கண்டேனே அப்படிங்கிற அழகான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டானா திவ்ய தேசங்களை அனுபவிக்கும் போது திவ்ய தேசங்களை சேவிப்பதற்கு முன்னாடி இருக்கிற அனுபவம்னு ஒரு அனுபவம் திவ்ய தேசங்களை சேவிக்கிற அனுபவம்னு ஒரு அனுபவம் சேவித்த பிறகு இருக்கிற அனுபவம்னு ஒரு அனுபவம் மூணு அனுபவம் உண்டு எல்லாருக்குமே நமக்கெல்லாம் கூட இருக்கும் இருக்கணும் சேவிக்க போறேன் சேவிக்க போறேன் அப்படிங்கிறது இருக்கையோ அது சேவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனுபவம் அந்த அனுபவம் தான் இந்த திருவள்ளுவர் விஷயத்திலாம் நம்ம அதை தான் பார்த்தோம் ஆழ்வாருக்கு அது இருக்கிறது ஏன்னு கேட்டா தேனார் சோலைகள் சூழ் திருவள்ளுவாள் உரையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது என்றுகளோ அப்படின்னார் நான் என்னைக்கு போய் திருவள்ளுவார் கோணாரை என்னைக்கு போய் செவிக்க போறேனோ நான் எப்படி போய் செவிக்க போறேனோ என்பதாக திருவள்ளுவார் போய் எப்பெருமானை சேவிப்பதற்கு முன்னாடி சேவிக்க முடியல அதுக்கு முன்னாடி ஆழ்வாருடைய ஒரு துறை ஒரு அபிலாஷை அதை பற்றிய பாசுகள் பாருங்க நேர பெருமானை சேவிக்கும் போது இருக்கக்கூடியது அப்படின்னா அது நோற்ற நோம்பினேன் அப்புறம் ஆறாவது முறை அதெல்லாம் பார்ப்போம் இப்போ சேவித்து திவ்யதேசத்தில் பெருமாள் சேவிச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அப்போ மனசுல எப்படி திருப்தியா இருக்கும் அந்த மாதிரியாக ஆழ்வார் வந்து இந்த பிரணய கோபங்கள் எல்லாம் போய் திருவிநகர் எம்பெருமானை சேவித்து அந்த சௌந்தரியத்தை அனுபவித்தபடியினாலேயே அந்த திருப்தியினாலே திருவிநகர் கண்டேனே அப்படின்னு நான் திருவிநகர்ல எம்பெருமானை சேவித்தேனே அப்படின்னு அழகாக பாசுரங்கள் இடுகிறார் நல்குறவும் செல்வம் நரகமும் சுவர்க்கமுமாய் வெள்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானே செல்வம் மல்குடி திருவிண்ணகர் கண்டேனே எம்பெருமான் திருவிண்ணகர் எம்பெருமானவன் வறுமையாகவும் செல்வமாகவும் இருக்கிறான் நரகமாகவும் சுவர்க்கமாகவும் இருக்கிறான் பகையாகவும் நட்பாகவும் இருக்கிறான் விஷமாகவும் அமிர்தமாகவும் இருக்கிறான் அந்தந்த வஸ்துவாக இருக்கிறான் அப்படின்னா அந்தந்த வஸ்துக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் இவன்தான் என்று இருக்கிறான் இப்படி பல்வகையும் பரந்த இப்படி பல விதத்தினாலே உலகம் மொத்தமும் ஆத்மாவாக பரவி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆழ்வான் சர்வே சொன்னான எம்பெருமான் என்னையும் ஆளுகிறான் நான் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று என்னை இருந்த என்னையும் ஆழ்வான் அந்த எம்பெருமான் தான் தனக்கு அடிமையாக்கி கொண்டவனும் எம்பெருமான் தான் இப்படிப்பட்ட எம்பெருமானை திருவிநகரிலே நான் கண்டேன் இப்படிப்பட்ட திருவிநகர் செல்வம் மல்குடி ஐஸ்வர்யமானது அபிவிருத்தமாக இருக்கிறது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படியானால் பரதாழ்வான் போலேன்னு அழகா வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்க பரதாழ்வானைப் போலே பரதாழ்வானைப் போல் அன்றிக்கே லக்ஷணாழ்வானைப் போலே இளைய பெருமாளைப் போலே அப்படிங்கிற அதாவது லக்ஷண பெருமாளை சொல்ல லக்ஷணம் லட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி செல்வம் அப்படின்னா கைங்கரிய செல்வம்னு அர்த்தம் அதாவது திருவிநகரிலே இருக்கக்கூடிய பல குடும்பங்களிலே கைங்கரிய செல்வம் நிரம்பி வழிகிறது அப்படிப்பட்ட திருவிநகரிலே நான் போய் எம்பெருமானை கண்டேன் அப்படின்னு அர்த்தம் திருவிநகர் கண்டேனே காண வேணும் என்று ஆசை இருக்க செய்தே தேகாந்தர பிராப்தி பண்ணி தேசாந்தரத்திலே போய் காண்க எண்ணிக்கே பசித்த இடத்திலே சோறு பெருமாப்போலே ஆசைப்பட்ட இடத்திலே அனுபவிக்க பெற்றேனே நாம போய் பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தீவிர உலகத்துக்கு போய் சேவிக்கணும் பெருமாள் இங்க வந்து சேவை கொடுக்கிறார் இல்லையா அது மாதிரி ஆழ்வாருக்கு திருவிநகர் பெருமான் இங்க வந்து சேவை கொடுக்கிறார் இல்லையா நான் போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் பெருமாளே நேரம் வந்து சேவை கொடுத்தா எப்படி இருக்கும் இப்படி எம்பெருமானை நான் கண்டேன் அழகா ஒரு உதாரணம் பசித்த இடத்திலே ஒரு பெருமா போல ரொம்ப பசியா இருக்கு என்ன பண்றது அப்படின்னா இதோ அங்கே போய் அந்த பக்கத்து கிராமம் போனா அங்க போனா கிடைக்கும்னா ஐயோ அங்க எப்படி போறதுன்னு தெரியலன்னா அவன் இவன் இருக்கிற இடத்துலயே வந்து சோறு கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திருவிநகர் எம்பெருமான் நீங்க அங்க இங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம் இடத்துக்கே நம் சம்சாரத்துக்கே இந்த பூமியிலே வந்து நமக்கு அந்த மோட்ச ஆனந்தத்தை எம்பெருமான் கொடுத்து கொண்டிருக்கிறானா நல்குறவும் செல்வம் இப்போ வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு இப்போ பிள்ளான் சாதிக்கும் போது தாரித்ரிய சம்பத நரக சொர்க்க அஸ்னேக ஸ்னேக விஷ அமிர்த பிரபுதி
विविध पदार्थ अंतरात्म भूतनाय सर्वेश्वरनाय इरुंदु वैत्तु एन्नोडे संश्लेषित्ते एम्पेरुमाने तत् कैंकर्य रचित्त संपत् समृद्ध दिव्य जन परिपूर्णमान तिरुविन्नगरिल कंडेन एन्गिरार செல்வம் இருக்கக்கூடியது அழகான விஷயம். செல்வம் சொன்னாலே நம்ம பெரியவர்கள் ஐஸ்வர்ய செல்வத்தை, அதாவது ஐஸ்வர்ய செல்வம் இல்ல கைங்கரிய செல்வத்தை தான் செல்வம் என்பதாக சொல்வார்கள். திருவிநகரில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல எல்லாருமே கைங்கரியம் பண்ணியவர்களாக அப்பொழுதும் இருந்தார்கள், இப்பொழுதும் நாம் பார்க்கலாம் மகான்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படியாக செல்வம் மல்குகுடி திருவிநகர் கண்டேனே, திருவிநகரிலே நான் போய், அதாவது திருவிநகரிலே கண்டேன்னா எம்பெருமான் சேவை கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தத்திலே இங்க சாதிக்கிறார். நல்குறவு அப்படின்னா வறுமை தாரித்யம் என்பதாக அர்த்தம். நல்குறவும் செல்வம் நரகமும் சுவர்க்கவுமாய் அப்படின்னு பரஸ்பர விருத்தமாக ரெண்டா இருக்கான்னு அர்த்தம். வெல் பகையும் நட்பு, வெல்லக்கூடிய ஒரு பகை அப்படின்னு அர்த்தம். பகையும் நட்புமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கேட்டால் பகைவர்னா அவருக்கு இருக்கக்கூடிய பகையும் பகைங்கிறத எம்பெருமாட்டின் நிர்வாகத்தினால அவருக்கு அத்தனை பகை வருது இல்லாட்டா வர. அந்த மாதிரி நட்பும் அப்படிதான் வெல்ல வெல்லக்கூடிய அளவு அப்படின்னு அர்த்தம். பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானே, என்ன எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்னையும் ஆழ்வனாக இருக்கான், ஏன்னா என்னையும் அடிமையை கொண்டவனாக இருக்கான் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். பிள்ளானும் சாதிக்கும் போது சர்வேஸ்வரனாய் இருந்து வைத்து என்னோடு சம்ஸ்லேஷி எம்பெருமானே அப்படி எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றவன், சீவிகொண்ட லோகத்திலிருந்து மொத்தத்தையும் நிர்வாகம் பண்றான், ஆச்சரியமானவன் அப்படின்னு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் நாம இருக்க இடத்துக்கு வர உட்காந்துருக்கான் அப்படின்னு சௌலபியம் அதையும் சேர்த்து சொல்ற. செல்வம் மல்குபுடி திருவிண்ணகர் கண்டேனே ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பங்கள் வரதாழ்வானை போல் என்றிருக்கேன், லக்ஷணோ லக்ஷ்மி சம்பன்னா என்னும்படி கிட்டி நின்று அடிமையை செய்யும் இளைய பெருமாளைப் போலே கைங்கரி லக்ஷ்மி சமர்த்தங்களான திருவிண்ணகர்ல இருக்கிறவர்கள்லாம் என்ன பாக்கியம்னா வர லக்ஷ்மண பெருமாள் மாதிரியா. கைங்கரியம் ரெண்டு விதம், வரதாழ்வான் பண்ண கைங்கரியம், லக்ஷ்மண பெருமாள் பண்ண கைங்கரியம். வரதாழ்வான் தள்ளி நின்று கைங்கரியம் பண்ற, பெருமாள் காட்டுல இருக்க இவர் நாட்டுல இருக்கு, தள்ளி இருந்து கைங்கரியம் தான் பண்றாரு. என்ன கேட்டா பெருமாள் என்ன சொன்னாரோ அதுதானே செய்யறார். நீ ராஜ்யத்தை பாத்துக்கோன்னா பாத்துக்கிறார், பாதுக்க வச்சுட்டு பாதுகா சாம்ராஜ்யத்தை நடத்துறாரு இல்லையா. அப்ப வரதாழ்வானும் கைங்கரியம் தான் பண்றார், ஆனால் தள்ளி இருந்து கைங்கரியம் பண்ற, லக்ஷ்மண பெருமாள் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்றாரா. அப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா, பல பேர் இருப்பா, பல பேர் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா, ஆனால் திருவிநகர்ல இருப்பாளுக்கு என்ன பாக்கியம் கேட்டா எம்பெருமான் பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இருக்கிற ஊர்லேயே எம்பெருமான் உப்புளியப்பன் பெருமாள் நேரம் வந்துட்டபடினாலே அது செல்வம் மல்குபுடி லக்ஷ்மண பெருமாள் மாதிரி. லக்ஷ்மண பெருமாளாவது ராமன் காட்டு போனான்னு இவர் கூட போனார், ஆனா நமக்கு பாருங்க நாம இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துட்டார். அப்ப கைங்கரியம்னு ஒரு ஐஸ்வர்யம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய நமக்கு, வேதாந்தங்களை எல்லாம் அபியசிக்கக்கூடிய நமக்கு கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, அர்ச்சாவதார பெருமாள் இல்லைன்னா, கைங்கரியம்னு ஒண்ணு இல்லைன்னா, இப்ப நமக்கு என்ன இருக்கு? மறுபடியும் சம்சாரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சம்சாரம் தவிர வேற, சம்சாரம்னா சம்சார துக்கம் தவிர வேற கிடையாது. நம்ம சம்சார துக்கம் தவிர மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி இருக்குங்கிறதுக்கு நிதர்சனமாக நமக்கு இந்த கைங்கரியங்கள ஒரு அடையாளமாக, இந்த கைங்கரியங்கள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுத்து கொண்டு இங்க வந்து அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எழுதியிருக்கான் அப்படிங்கறதுதானே சத்தியம். கோயில்கள் இல்லைன்னா, வேத பாராயணம் முதலான கைங்கரியங்கள் இல்லைன்னா, கோயில செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் இல்லைன்னா, அப்போ சம்சாரம் சம்சாரம் தான். இப்ப என்ன ஆச்சு கேட்டா, சம்சார ஏஷ பகவான் அபவர்கேவாங்கிறார் சுவாமி தேசிகன். இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமாயிடுத்தேன், ஏன்னா மோட்சத்துல கிடைக்கிறதுனா இங்க கிடைக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இந்த ரீதியிலே இளைய பெருமாளை போலே, இளைய பெருமாளாவது பெருமாள் இருக்கிற இடம் தேடி போனார், ஆனால் நாம் இருக்கிற இடம் தேடி வந்து பெருமாள் சேவை கொடுக்கிறபடினாலே இளைய பெருமாளுடைய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. குடி செல்வம் மல்கு குடி திருவின் நகர் கண்டேனே அப்படின்னு அங்க எம்பெருமானை தான் அனுபவித்த விஷயத்தை கண்டு அனுபவித்து கண்டதை சந்தோஷமா பேசுறார். ஏன்னா சம்ஸ்லேஷம் வந்த மாதிரி அத்தர சந்தோஷம், பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன், இப்போ கண்டேனே கண்டேனே ஆரம்பிச்சுட்டேன், இப்போ அவனை பார்த்தேனே அப்படின்னு திருவின் நகர் நன்னகரே அப்படின்னு இப்படி எல்லாம் அந்த ஊரை பற்றியான பெருமையும் எல்லாவற்றையும் பேச போகிறார். இப்போது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகத்தை பார்க்கும்போது சம்பத் தாரித்ய பாவாத், சம்பதா சம்பத் ஐஸ்வர்யமாக, தாரித்யம் வறுமையாக, ரெண்டுமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு முதல் பாட்டுல இந்த முதல்ல சொன்ன விஷயத்தை காமிக்கிற ஒரு உபலட்சணமாக, பரஸ்பர விருத்தமாக ரெண்டுவாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பாசுர ஆரம்பிக்கிட்டே என்ன இருக்கோ பொதுவாக அதை தான் சொல்ற வழக்கம். சம்பத் தாரித்ய பாவாத்,
असुख सुख कृते पत्तन ग्राम भावात् पुण्य पुण्यादि भावात् कपट रुजितया सर्वलोकादि भावात् दिव्या दिव्यांगवत्वात् तुरधिति जगन स्निग्ध सत्रुक्त कीर्त्या छाया छायादि भावात् अघटित घटकम् प्राह कृष्णम सठारी अष्णते कृष्ण उड़ल स्वामी देसी सज्जक कृष्णन इप्ड अगड़ घटकन सठारियान स्वामी नम्मा सापर्य आवर देसिकन तिरवड़े शरण।